வணக்கம். தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை, காயத்ரியை விட சிறந்த மந்திரம் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்கிறது புராணம். ஏகாதசி விரதம் இருப்பதால் சகல செல்வங்களும் உண்டாகும், முக்திக்கான வழியை அடைவார்கள். ஆம், விரதங்களில் பல வகை விரதங்கள் இருந்தாலும் பெருமாளை மனதில் நிறுத்தி எடுக்கக்கூடிய ஏகாதசி விரதத்திற்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு. மானிடர்களின் வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று ஒரு மாதத்தில் இருமுறை கடைபிடிக்கப்பட்டு வருவது வழக்கம். இத்துணை மகத்துவம் வாய்ந்த ஏகாதசி விரதத்தின் சிறப்பான மகிமைகள் மற்றும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் முறையை பற்றியும் இந்த பதிவின் வழி பார்ப்போம். திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டனர். அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. எனவே ஏகாதசி என்று விரதம் அனுஷ்டிப்பதென்பது மிகவும் உத்தமமானது. ஏகாதசிக்கு விரதத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட வேண்டும். மறுநாள் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே கண் விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். உடல் நலம் குறை உள்ளவர்கள் விரதம் இருப்பதற்கு பதிலாக சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம். பகலிலும் சரி இரவிலும் சரி தூங்காமல் கண் விழித்து இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். அப்போது பெருமாளை குறித்து புராண கதைகள், பாடல்கள் ஆகியவற்றை படிக்கலாம், பாடலாம், மற்றவர்கள் சொல்ல கேட்கலாம். அவ்வகையில் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதலாம். ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி வருகிறது. துவாதசி அன்று அதிகாலையில் உப்பு புளிப்பு போன்ற சுவை இல்லாத உணவான நெல்லிக்கனி, சுண்டைக்காய், அகத்திக்கீரை இவைகளை சேர்த்து பல்லில் படாமல் கோவிந்தா என மூன்று முறை கூறி ஆள் இலையில் உணவிட்டு சாப்பிட்டு துளசி தீர்த்தம் அருந்தியும் விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். உணவு அருந்துவதற்கு முன்பாக அதை பெரியோர்களுக்கு வழங்க வேண்டும். ஏகாதசி விரதம் மேற்கொள்பவர்கள் சகல விதமான சௌபாகியங்களுடனும் உடல் நலமும் ஆரோக்கியத்துடனும் திகழ்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருது வருடம், கார்த்திகை மாதம் 18 நாள், ஆங்கிலம் 4, டிசம்பர் 2022, ஞாயிற்றுக்கிழமை, சூக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று ஏகாதசி திதி, காலை 8:12 வரை, பின் துவாதசி திதி. இன்று ரேவதி நட்சத்திரம், காலை 9:11 வரை, பின் அஸ்வினி நட்சத்திரம். இன்று மரண யோகம், காலை 6:15 வரை, பின் அமிர்த யோகம், காலை 9:11 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:16. இன்று உத்திரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு: இன்று ஏகாதசி, இன்று சுபமுகூர்த்தம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான், பைரவர், லக்ஷ்மி, துர்கை ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் என்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும், நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று சவால் விடும் வகையில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். அதாவது உங்கள் திறமையை சோதிக்கும் வண்ணம், உங்கள் மன உறுதியை சோதிக்கும் வண்ணம் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். மனம் தளராதீர்கள், மன உறுதியுடன் இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற முடியும். உங்களை நீங்கள் நம்புங்கள், இன்றைய நாளில் நீங்களே வெற்றியாளர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் சுபமான நாளாக செல்லும். இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள்.
நான்காவதாக, கடகராசிக்காரர்கள் தைரியம் மற்றும் மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும். கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையவுள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள் இன்று புதிய பொருள் வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொருளை உங்களுக்காகவும் வாங்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தினருக்காகவும் வாங்கலாம். வாங்கக்கூடிய பொருட்களில் கவனம் தேவை. ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் வியாபார துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக தெரிகிறது. வாடிக்கையாளர்களின் முகத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும் நாளாக இன்று இருக்கும். உங்கள் வியாபாரத்திற்காக இன்று தீட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சு திறனால் வேலை இடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும். உறவுகளில் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது. யாரிடனும் கோபத்துடன் நடந்து கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட உள்ளன. இன்று நீங்கள் தொடங்கும் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். வேலை காரணமாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ பக்கத்தில் உள்ள ஊருக்கு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது இன்று பிரச்சனைகளை உருவாக்கும். மற்றவர்களின் மன குமுறலுக்கு ஆளாவீர்கள். பன்னிரெண்டாவதாக, மீன ராசிக்காரர்கள் இன்று உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறு நோய்கள் வரலாம் அல்லது உடல் ரீதியாக வலிகளும் இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடினமான வேலைகளை செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம். கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது இன்று கவனமுடன் செயல்படுங்கள். உங்கள் மனதை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி வியூவர்ஸ், ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமையல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.